பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 2 இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம். இந்த பாடத்தில் தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் என்ற வீடியோ இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையான தலைவர்கள் தங்கள் மக்களுக்காக தங்களோட அனைத்து சுதந்திரங்களையும் இழக்க தயாராக இருக்கணும். இப்படி சொன்னவர் வேறு யாரும் இல்ல, இந்த இலக்கணப்படியே வாழ்ந்து காட்டிய நெல்சன் மண்டேலா தான். தன்னோட நாட்டு மக்கள் அனைவரும் சம வாய்ப்புகளோடு சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில இருந்தாரு. அவருடைய சிறை வாசமே பெரிய போராட்டமா தொடர்ந்தது. இந்த போராட்டம் இந்த உலகத்துல நிறவிற்கு இடமில்ல அப்படிங்கறத உணர்த்தினது மட்டும் இல்லாம அகிம்சை ஆயுதத்தின் மூலம் ஆதிக்க வெறிய அமைதியா சாய்க்கலாம் அப்படிங்கறதையும் உணர்த்திச்சு. 1990 அவர் சிறையில இருந்து விடுதலையான போது அது மனித குலத்தினுடைய விடுதலையா கொண்டாடப்பட்டது. அவருடைய கை விலங்குகள் அகற்றப்பட்ட போது தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்கள் கையில் இருந்தும் இன பாகுபாடு அப்படிங்கிற விலங்கும் அகன்றது. 1994 அவர் தென்னாப்பிரிக்காவில முதல் கருப்பின அதிபரான போது நினைச்சு பார்க்க முடியாத வரலாற்று சாதனையாகவும் அது அமைஞ்சது. முதல் முறை அதிபரான பிறகு 2 முறை பதவிக்கு வராமல் இருந்த போதும் கூட மண்டேலா மீண்டும் ஒரு முறை பெரிய முன் உதாரணமா மாறினாரு. இப்படி எல்லா விதங்களிலும் மண்டேலாவினுடைய வாழ்க்கையே முன் உதாரணமா திகழ்ந்தது. இந்த மகத்தான மனிதரோட வாழ்க்கை 1918 துவங்குச்சு. வேசோ அப்படிங்கிற கிராமத்துல மண்டேலா பிறந்தாரு. 1952 மண்டேலா ஆலிவர் டாம்போ அப்படிங்கிற நண்பரோட சேர்ந்து வழக்குரைஞரா தன்னுடைய தொழில துவங்கினாரு. இருவரும் சேர்ந்து நிற வெறிக்கு எதிராக போராடினாங்க. வெள்ளையர்கள் மட்டுமே உறுப்பினராக இருந்த ஆளும் தேசிய கட்சிக்கு எதிராக அவர் மிகவும் உறுதியாக போராடினார். 1956 அவர் மேல தேச துரோக வழக்கு பதிவு செஞ்சாங்க. மேலும் 155 பேர் மேலும் குற்றம் சாட்டப்பட்டாங்க. இந்த வழக்கு 4 ஆண்டுகள் நடைபெற்று பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போது அறிமுகம் செய்யப்பட்ட பாஸ்லாஸ் அப்படிங்கிற சட்டம் கருப்பர்கள் எங்கே வசிக்கலாம், எங்க பணிபுரியலாம் அப்படிங்கிற கட்டுப்பாடு விதிச்சு இன பாகுபாட்டை மேலும் மோசமாக்கியது. இதனால இந்த போராட்டமும் தீவிரமாச்சு. 1960 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டதால மண்டேலா தலைமறைவாகி போராட்டத்தை தொடர்ந்தாரு. அதே ஆண்டு வெள்ளையர் அரசோட அடக்குமுறை உச்சத்தை தொட்டது. ஷார்பெய்பிலோ பகுதியில போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டுல கிட்டத்தட்ட 69 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. தென் ஆப்பிரிக்காவோட ஜாலியன் வாலாபாக்காக இந்த படுகொலையால வெகுண்ட மண்டேலா அகிம்சை முறையை கைவிட்டுட்டு பொருளாதார தடை போராட்டத்தை அறிவிச்சாரு. அப்போது அவர் கட்சியோட துணை தலைவரா பதவி வகிச்சாரு. தென்னாப்பிரிக்க அரசு அவரை தீவிரவாதி அப்படின்னு முத்திரக்குத்தி அரச கவிழ்க்க சதி செஞ்சதா ஆண்டு வாழ்நாள் சிறை தண்டனை விதிச்சாங்க. இதை தொடர்ந்து ரோபன் தீவுகள்ல அவருடைய சிறைவாசம் ஆரம்பமானது. 18 ஆண்டுகள் அங்கு கொடிய சிறைவாசத்தை அனுபவிச்ச பிறகு 1982 நாட்டின் பிரதான பகுதியில இருந்த போல்ஸ்மூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். சிறைவாசத்தோட ஆரம்ப காலத்துல அவரோட தாய் மற்றும் மூத்த மகன் இறந்துட்டாங்க. ஆனா இறுதி சடங்குகளை கூட பங்கேற்க மண்டேலா அனுமதிக்கப்படல. சிறையில சுண்ணாம்புக்கள் உடைச்சாரு, பல கடினமான வேலைகளை செஞ்சாரு. எல்லா கஷ்டத்தையும் தன்னோட மக்களுக்காக பொறுத்துக்கிட்டாரு. இதனிடையே தென்னாப்பிரிக்காவில நிற வெறிக்கு எதிரான போராட்டம் மண்டேலாவோட விடுதலை அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தீவிரமானது. தன்னோட மக்களோட உரிமை போராட்டத்துக்காக அனுபவிக்கும் அந்த தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி உலகம் முழுவதும் ஆதரவு வலுத்துது. 1988
லண்டன் வெம்பிலி மைதானத்துல 72,000 பேர் திரண்டு இசை நிகழ்ச்சி நடத்தி மண்டேலாவோட விடுதலைக்காக குரல் கொடுத்தாங்க. ஒரு மனிதரோட விடுதலைக்காக இந்த அளவுக்கு ஆதரவு உண்டானதில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மண்டேலாவுக்காக உலகம் முழுவதிலிருந்தும் ஆதரவு கொடுத்தாங்க. இதோட பயணம் 1990 ஆண்டு மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டாரு. தென்னாப்பிரிக்காவும் நிறவெறியில் இருந்து விடுபட்டது. விடுதலைக்கு பிறகு வெள்ளையரோட அவர் நடத்திய பேச்சுவார்த்தை மன்னிப்பை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருந்தது. இதுவே அந்த நாட்டில முதல் சுதந்திர தேர்தலுக்கு வழிவகுத்தது. அவரை மக்கள் அதிபராக்கியது. 1994 அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. பதவியில இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பொது வாழ்க்கையிலிருந்து பெரும்பாலும் விலகி வாழ்ந்து வந்த மண்டேலா நோயோட போராடிக்கிட்டு இருந்தாரு. இதுவும் சிறை வாசம் தந்த பரிசுதான். சிறையில இருந்த போது அவர் கடுமையான காச நோயால பாதிக்கப்பட்டாரு. நோயுடனான அவருடைய போராட்டம் முடிவுக்கு வந்து 95 வயசுல அவரோட உயிர் பிரிஞ்சது. தென்னாப்பிரிக்கா அதன் மகத்தான புதல்வரை இழந்து விட்டது என அவருடைய மரண செய்தியை அந்நாட்டு அதிபர் ஜூமா குறிப்பிட்டாரு. தென்னாப்பிரிக்கா மட்டுமா, ஒட்டுமொத்த உலகமும் அந்த மகத்தான புதல்வரை இழந்து விட்டது.